إن الحمد لله نحمده ونستعينه ونستغفره ونؤمن به ونتوكل عليه ونعوذ بالله من شرور أنفسنا ومن سيئات أعمالنا من يهده الله فلا مضل له ومن يضلله فلا هادي له ونشهد أن لا إله إلا الله وحده لا شريك له ونشهد أن سيدنا ومولانا محمدا عبده ورسوله صلى الله على سيدنا ومولانا محمد وعلى آله وصحبه وبارك وسلم كما تحب وترضى عدد ما تحب وترضى أما بعد فقد قال الله تعالى في القرآن الكريم بسم الله الرحمن الرحيم إن الذين قالوا ربنا الله ثم استقاموا تتنزل عليهم الملائكة ألا تخافوا ولا تحزنوا وأبشروا بالجنة التي كنتم توعدون نحن أولياؤكم في الحياة الدنيا وفي الآخرة ولكم فيها ما تشتهي أنفسكم ولكم فيها ما تدعون نزلا من غفور رحيم وقال النبي صلى الله عليه وسلم من خاف أدلج ومن ندلج بلغ المنزل ألا إن سلعة الله غالية ألا إن سلعة الله الجنة أو كما قال صلى الله عليه وسلم பிரபஞ்சத்தை படைத்து பரிபாலிக்கக்கூடிய அல்லாஹ்வுக்கே எல்லாம் புகழும் ஸலாத் என்னும் கருணையும் சலாம் என்னும் இறைக்கமும் முஹம்மதுல் முஸ்தபா அஹ்மதுல் முஸ்தபா சையதுல் கௌனைன் காதமுன் நபியீன் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீதும் அந்த நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய பால்க வழிமுறை அடுத்து நடக்கக்கூடிய ஒவ்வொரு மூமினான ஆண்கள் பெண்கள் மீது உண்டாகும். கொஞ்சமான ஜுமாவுக்கு சமூகம் சஞ்சரிக்கக்கூடிய அல்லாஹுடைய நல்லடியார்களே, எல்லா சந்தர்ப்பத்திலேயும் அல்லாஹு சுப்ஹானஹு வ தஆலா எந்த விடயங்களை செய்யுமாறு ஏவிருக்கிறானோ அந்த விடயங்களை முடியுமான அளவெடுத்து நடக்குமாறும் எந்த விடயங்களை செய்ய வேண்டாம் என்பதாக அல்லாஹு சுப்ஹானஹு வ தஆலா தடுத்திருக்கிறான். அவைகளை விட்டும் மூத்துக்கு நூறு முற்றும் முழுதும் தூரமாக இருக்குமாறு முதலாவதாக எனக்கும் அதற்கு பின்னால் உங்களுக்கும் நான் வசிய செய்கின்றேன். கண்ணியத்துக்குரிய பெரியோர்களே, சகோதரர்களே, நண்பர்களே, அல்லாஹு ஜல்ல ஜலாலுஹு அம்மன வாலுஹு இந்த உலகத்தில் மனிதர்களை ஒரு பெரியோரு நோக்கத்துக்காக வேண்டியே படைத்திருக்கிறார். ரபுல் ஆலமீனுடைய ஒரே ஒரு நோக்கம் என்னென்றா, இந்த உலகத்துடைய வாழ்க்கையில் ஒரு மனிதன் ஒரு மூமினாக வாழ்ந்து மரணிக்க வேண்டும் என்பதுதான் அல்லாஹு சுப்ஹானஹு வ தஆலாவுடைய நோக்கமாக இருந்து கொண்டிருக்கிறது. எனவே கண்ணியத்துக்குரிய சகோதரர்களே, நண்பர்களே, ஒரு மனிதன் உலகத்தில் மூமினாக வாழ்ந்து மௌத்தாகிறதாக இருந்தால் அந்த எக்ஸாம்ல இருந்து ஒருத்தர் பாஸ் ஆகிறதுக்கு ஒரு முக்கியமான ஒரு விடயம்தான் ஒரு மூமினுடைய அடையாளங்கள் என்ன என்றத அந்த மனிதன் விளங்கியிருக்கிறது ஆகும். நான் உலகத்துடைய எக்ஸாம் ஃபேஸ் பண்ண போறேன், அந்த எக்ஸாம் எதை பத்தி இருக்குது என்பதே எனக்கு தெரியாத பட்சத்தில் அந்த எக்ஸாமை நான் எழுத எப்படி எழுதுவேன் என்பதை கொஞ்சம் யோசிச்சுப்பார். உலகத்திலே ஒரு எக்ஸாம் எடுத்து பார்த்தா அந்த எக்ஸாம் என்ன என்றத ஒரு மனிதன் விளங்கினாதான் அந்த எக்ஸாமுக்கு தயாரிப்பு செய்வார். அது மேத்ஸ் என்று செல்லக்கூடிய பாடமாக இருக்கலாம், சயின்ஸ் என்று செல்லக்கூடிய பாடமாக இருக்கலாம், அல்லது லாங்குவேஜ் என்று செல்லக்கூடிய மொழியுடைய பாடமாக இருக்கலாம். இதுதான் கேள்விகள், இந்த அமைப்புல தான் நாம் பதில் எழுதணும் என்றது விளங்கியிருந்தால்தான் அந்த மனிதனுக்கு அந்த உலகத்துடைய எக்ஸாம பாஸ் பண்ணலாம்.
கண்ணியத்துக்குரிய சகோதரர்களை நண்பர்களை, குறுகிய கால துன்யாவுடைய வாழ்க்கை ரப்புல் ஆலமீன் எங்களுக்கு வழங்கியிருக்கிறார். அந்த வழங்கியிருக்கக்கூடிய இந்த குறுகிய கால வாழ்க்கையுடைய நோக்கமே என்ன? ஒரு மனிதன் முஃமீனாக வாழ வேண்டும் என்பதுதான். எனவே நாங்க இந்த எக்ஸாம்ல பாஸ் ஆகிறதா இருந்தா முதலாவதாக விளங்க வேண்டிய ஒரு விஷயம்தான், முஃமின் என்றா யாரு, முஃமினுடைய அடையாளங்கள் என்ன என்பதை விளங்குறது இருக்கிறதே. இது ஆக முக்கியமான தேவையாக இருந்து கொண்டிருக்கிறது. கண்ணியத்துக்குரிய சகோதரர்களே, நண்பர்களே, இன்றைய குத்துபாவுடைய விடயத்தில் என்னுடைய நோக்கம், முஃமின் என்று செல்லக்கூடிய நேரத்துல அந்த முஃமினுடைய எல்லா அடையாளங்கள் எடுத்து காட்டுறது இந்த குத்துபாவுடைய நோக்கமாக நான் ஆக்கிக்கொள்ளவில்லை. ஒரு ஹதீஸ் இருக்குது, ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள், அந்த ஹதீஸின் மூலமாக ஒரு மனிதன் ஒரு முஃமினாக வாழக்கூடிய நேரத்தில் இருக்க வேண்டிய ஆக முக்கியமான நாலு சிஃபத்துகள், பண்புகளை பற்றி சொல்றாங்க. யாரிடத்துல இந்த நாலு பண்புகள் இருக்குதோ அவருக்கு துனியால கிடைக்காத நியமத்களை பற்றி அவன் கவலைப்பட வேண்டிய தேவையே இல்லை என்பதாக தெரியும். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க சொன்னாங்க, அர்பஉன் இன் குன்ன ஃபீக, அர்பஉன் இன் குன்ன ஃபீக, நாலு விடயங்கள். அந்த நாலு விடயங்கள் உன்னிடத்தில் இருக்கிறதாக இருந்தால், பல அலைக மகாசக மின துனியா, துனியாவின் நின்றும் எந்தெந்த விடயங்கள் உனக்கு கிடைக்காம மிஸ் ஆகிட்டோ, அது பெரியோர் வீடாக இருக்கலாம், ஒரு பெரியோர் வாகனமாக இருக்கலாம், அல்லது சுகந்தியான வாழ்க்கையாக இருக்கலாம், அல்லது பணமாக இருக்கலாம், அல்லது ஒரு தொழிலாக இருக்கலாம், அல்லது உங்களுக்கு உடல் ஆரோக்கியமாக இருக்கலாம். எத்தனையோ உலகம் சம்பந்தப்பட்ட நியமங்கள் உனக்கு கிடைக்காம இருக்குது. பல அலைக்க மபாசக மின துனியா, உனக்கு துனியால அந்த கிடைக்காத அந்த நியமங்களை பத்தி நீ கவலைப்பட வேண்டிய தேவை இல்லை. ஏன்? இந்த நாலு விடயங்கள் உனக்கு இட்டிருப்பதின் காரணமா. கண்ணியத்துக்குரிய சகோதரர்களே, நண்பர்களே, அதுக்கு பின்னால் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க சொன்னாங்க, ஹிஃப்து அமானத்தின், அமானத்தை பாதுகாக்கிறது, சிதுக்கு ஹதீஸின், பேச்சில உண்மையாளராக இருக்கிறது, பேச்சில உண்மையாளராக இருக்கிறது. மூணாவதாக ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க சொன்னாங்க, முதலாவது அமானிதத்தை பாதுகாக்கிறது, ரெண்டாவது பேச்சில உண்மையாளராக இருக்கிறது. கண்ணியத்துக்குரிய சகோதரர்களே, நண்பர்களே, முதலாவது சொன்ன விஷயத்தை கொஞ்சம் யோசித்து பாருங்க. முதலாவது சொன்னது அமானத்தின், நீங்க அமானத்தை பாதுகாக்கிறது ஆக முக்கியமான ஒரு விடயமாக இருந்து கொண்டிருக்கிறது. இந்த அமானிகம் என்று செல்லக்கூடிய நேரத்துல பொதுவாகவே நாங்க எடுக்கக்கூடிய கருத்து என்னென்னா, அமானிதம் என்று சொல்றது யாரு, சரி, உங்களுக்கு ஏதாவது ஒரு பொருளை பாதுகாக்கிறதுக்காக வேண்டி தந்துட்டாங்க, ஒரு பொருளை அல்லது பணத்தை பாதுகாக்கிறதுக்காக வேண்டி தந்துட்டாங்க. இந்த நேரத்துல இதை பாதுகாத்து அப்படியே திருப்பி அவங்களுக்கு கொடுக்கறது இருக்கிறதே, இதுக்கு பேர் தான் அமானிதம் என்பதான். கண்ணியத்துக்குரிய சகோதரர்களே, நண்பர்கள், எந்த விதமான சந்தேகமும் இல்லை, அதுக்கும் அமானிதம் என்பதாக தான் சொல்லப்படும். ஆனா ஷரீஅத்துடைய பார்வையில இஸ்லாத்துல அமானிதம் என்று சொல்றது அதை விட விசாலமானது என்பதெல்லாம் மறந்துடக்கூடாது. குர்ஆன்ல அல்லாஹ்வு சுப்ஹானஹு வ தஆலா அமானிதத்தை பத்தி சொல்லக்கூடிய நேரத்துல, இன்னா அரல்னல் அமானத அல ஸமாவாதி வல் அர்தி வல் ஜிபாலி ஃபஅபைன அன் யஹ்மில்னஹா வ அஷ்ஃபக்ன மின்ஹா வ ஹமலஹல் இன்ஸான் இன்னஹு கான ظலூமன் ஜஹூலா. அல்லாஹ்வு சுப்ஹானஹு வ தஆலா எங்களுக்கு கொடுத்த இந்த உலகத்துடைய வாழ்க்கை இருக்கிறதே, இந்த வாழ்க்கைய அல்லாஹ் ஒரு அமானிதமாக சொல்றான், தீன ஒரு அமானிதமாக சொல்றான். ரபுல் ஆலமீன் சொல்றான், இன்னா அரல்னல் அமானத, நாங்க இந்த அமானத்தை முன்னிட்டோம், அல ஸமாவாதி வல் அர்தி வல் ஜிபாலி ஃபஅபைன அன் யஹ்மில்னஹா வ அஷ்ஃபக்னா மின்ஹா. நாங்க எப்ப இந்த அமானிதத்தை, தீன் என்ற அமானிதத்தை வானத்துக்கு பூமிக்கு மலைகளுக்கு முன்னால வச்சோமோ அவைகள் அது மறுத்து விட்டது என்பதாக. இந்த அமானிதத்தை நாங்க சுமந்து கொள்றதாம், அவை அந்த அமானிதத்துடைய விஷயத்துல பயந்துட்டு என்பதாக அல்ல சொல்றேன். எங்களுக்கு இந்த அமானிதத்தை பாதுகாக்கிறது ரொம்ப சிரமமானது.
ரபுல் ஆலமீன் சொல்றான், மனிதன் இந்த அமானிதத்தை சுமந்துட்டான். இன்னஹு கான ظலுமன் ஜஹூலா, அவன் ஒரு அநியாயக்காரன், அவன் மடமத்தனத்தின் மூலமாக இந்த அமானிதத்தை சுமந்துட்டான். இதனுடைய பாரதூரத்தை விளங்காம இருக்கிறான். வெறுமனே கலிமா என்ற ஒரு வார்த்தை நினைச்சு கொண்டிருக்கிறான். எனவே கண்ணியத்துக்குரிய சகோதரர்களே, நண்பர்களே, ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் முதலாவது சொன்ன வார்த்தை இருக்குதே, ஹிஃப்ளு அமானத்தின், அந்த அமானத்தை பாதுகாக்கிறது என்று சொல்லக்கூடிய நேரத்தில் தீனின் பிரகாரம் வாழ்றதும் ஒரு அமானிதம் தான். இந்த வாழ்க்கை ஒரு மனிதனுடைய அமானிதம் தான். எனவே கண்ணியத்துக்குரிய சகோதரர்களே, நண்பர்கள், ஒருத்தர் 10,000 ரூபாய் பணத்தை தந்தாரு, ஒருத்தர் ஒரு பொருளை தந்துட்டு போனார், அதுலத்தில கொஞ்சம் பாதுகாத்துல வச்சுட்டு நான் கேட்கிற டைம்ல தாங்களே என்று செல்ல போல திருப்பி கொடுக்கறது மாத்திரம் அமானிதம் அல்ல. கண்ணியத்துக்குரிய சகோதரர்களே, நண்பர்கள், இந்த வாழ்க்கை அமானிதம், இந்த முழு உடம்பும் அமானிதம். அது சுத்தி தான் இஸ்லாம் சொல்லுது, தற்கொலை செஞ்சு கொள்றது அது ஹராம் என்பதாக சொல்றது. இந்த உயிர் என்று சொல்றது, இந்த உடம்பு என்று சொல்றது, இது உனக்கு சொந்தமானது அல்ல, இது ரப்புல் ஆலமீனுக்கு சொந்தமானது. ஒரு அமானிதமாக அல்லாஹ் ஹக்கு சுப்ஹானஹு வ தஆலா உனக்கு தந்திருக்கிறார். அது சுத்தி தான் சொல்லுவாங்க, ஒரு மனிதனுக்கு நோய் வரக்கூடிய நேரத்துல அதுக்குரிய மருத்துவங்களை செய்வதற்கு முன்வராம இருப்பது இருக்கிறதே, இதுவும் சில நேரத்துக்கு அமானிதத்துக்கு மாற்றமானதுதான். உன்னுடைய உடம்புடைய ஆரோக்கியத்தை கவனிக்கிறது இதுவும் அமானிதம் தான் என்பதாக என்ன நடக்க போகுது, கூடையா மவுத்தாகிறது தானே அப்படி என்று சொல்லி நீ கண்டதெல்லாம் சாப்பிடுறது, நினைச்சதெல்லாம் குடிக்கிறது, நோயை பத்தி கணக்கில்லாம இருக்கிறது, இல்ல இல்ல உடம்புடைய ஆரோக்கியத்தை பத்தி கவனம் செலுத்துறது இருக்கிறதே, இதுவும் அமானிதம் தான். அது சுற்றிதான் சில புகாக்கள் செல்றாங்க, நோய்கள் வரக்கூடிய நேரத்தில் மறந்து எடுக்கிறதும் ஒரு சுண்ணத் என்பதாக சொல்லப்படும். எனவே கண்ணியத்துக்குரிய சகோதரர்களே, நண்பர்களே, அமானிதம் என்று சொல்றது ஒரு சின்ன ஒரு விஷயம் இல்ல, விசாலமானது, ஒரு விசாலமான விஷயம். கண்ணியத்துக்குரிய சகோதரர்களே, நண்பர்களே, நம்பிக்கைக்கு துரோகம் செய்யறது, இந்த உடம்புடைய ஒவ்வொரு உறுப்புகளையும் ரபுல் ஆலமீன் அமானிதமாக தந்திருக்கிறான். அது கண்ணாக இருக்கலாம், தன்னால பாக்குறது அது ஹலாலாக இருக்க வேண்டும், ஹராமான விடயங்களை பாக்குறது ஒரு மனிதன் தன்னுடைய கண்ணால செய்யக்கூடிய மோசடிகளை அல்லாஹ் பார்த்துக் கொண்டிருக்கிறான் என்பதான். கண்ணால ஒருத்தர் குர்ஆன பார்க்கிறார், கண்ணால ஒருத்தர் காபா பார்க்கிறார், கண்ணால ஒருத்தர் சந்தோஷமாக உம்மா பார்க்கிறார், கண்ணால ஒருத்தர் சந்தோஷமாக மனைவியை பார்க்கிறார். இது ரப்புல் ஆலமீன் கூலியத்தாரான். ஆனா அதே கண்ணால மகரம் இல்லாத ஒரு பெண்ண, ஒரு பார்க்க கூடாத ஒரு காட்சியை பார்க்கிறார். குர்ஆன் அல்லாஹ் சொல்றான், நீ கண்ணால செய்யக்கூடிய மோசடி என் அமானிதத்துக்கு நீ மோசடி செய்கிறார். இதையும் அல்லாஹ் பார்த்து கொண்டுதான் இருக்கிறான், விளங்குறான். எனவே உறுப்புகள் மூலமாக ஒரு மனிதன் பாவம் செய்தது அதுவும் அமானிதத்துக்கு மோசடி செய்கிறார் என்பதுதான். கண்ணியத்துக்குரிய சகோதரர்களே, நண்பர்களே, அது மாத்திரமல்ல, ஒருத்தர் வியாபாரம் செய்யக்கூடிய நேரத்துல குடுக்கல் வாங்கலுடைய விஷயத்துல நம்பிக்கைக்கு மாற்றம் செய்யறது இதுவும் அமானிதத்துக்கு மோசடி தான். அதான் குர்ஆன் அல்லாஹ்வுக்கு சுப்ஹானஹு வ தஆலா சொல்றான், வைலுல் லில் முத்தஃபிஃபீன் அல்லதீன இதக்காலூ அலன் நாஸி யஸ்தௌஃபூன் وَإِذَا كَالُوهُمْ أَوْ وَزَنُوهُمْ يُخْسِرُونَ وَيْلٌ لِّلْمُطَفِّفِينَ நிறுவல்ல மோசடி செய்யக்கூடியவர்களுக்கு வயல் என்ற நரகம் உண்டாகட்டும் என்பதால். கண்ணியத்துக்குரிய சகோதரர்களே, நண்பர்களே, நிறுவல் என்று வரக்கூடிய நேரத்தில் நீங்க நினைக்க வானம், கடையில் ஒருத்தர் உட்கார்ந்து கொண்டு லாபாய் 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 என்று சாமணம் விற்கிற நேரத்துல தராசில போட்டு நிற்கிறது மாத்திரம்தான் நிறுவல் என்பதாக நினைக்க வானம். ஒருத்தர் ஸ்கூல்ல டீச்சராக இருக்கிறார், தன்னுடைய மகன், அதன் குர்ஆன் அல்லாஹ் சொல்றான், முதலாவது அல்லாஹ்வுக்கு சுப்ஹானஹு வ தஆலா சொல்றான், அவர் யாருக்கிட்டாலும் சரி வாங்குறதாக இருந்தா, அவர் யாருக்கிட்ட சரி வாங்குறதாக இருந்தா, அந்த நிறுவனுடைய விஷயத்துல சரியா இருக்குதா என்று பாருங்க, கணக்கு சரியா என்று பாருங்க. ஏந்த மகனை ஸ்கூலுக்கு அனுப்ப போறோம், ஏந்த மகனை நான் கிளாஸுக்கு அனுப்ப போறேன், எவ்வளவு நேரம் டீச்சர் படிச்சு கொடுத்தார், ரெண்டவரும் சரி பாருங்க, ஒன்றரை மணி தியாகத்தில் அனுப்பியிருக்கிறாங்க. கண்ணியத்துக்குரிய சகோதரர்களே, நண்பர்களே, நாங்க எடுக்கிற நேரத்துல நிறுவல்ல எந்த விதமான குறைபாடும் இல்லாம சரியா எடுத்துடுவோம். ஆனா நாங்க யாருக்கு சரி கொடுக்கக்கூடிய நேரத்துல ஒரு கிலோகிராம் உடைய நேரத்துல 950 கிராம் தான் இருக்கும், அந்த 50 கிராம் அப்படியே சேஃபா இவர் வச்சுக்கொள்வார்.
நூறு கிராம் குறையும், 20 கிராம் குறையும், 50 கிராம் குறையும். இவர் கொடுக்கிற நேரத்துல நிர்வல்ல புறப்பாடு செய்வார், அதை எடுக்கிற நேரத்துல முழுமையான அமைப்புல எடுப்பார். கண்ணியத்துக்குரிய சகோதரர்களே, நண்பர்களே, குர்ஆன் அல்லாஹ் இதும் அமானதத்துக்கு மாற்றம் தான் என்பது குர்ஆன் எங்களுக்கு தெளிவாக. எனவே கண்ணியத்துக்குரிய சகோதரர்களே, நண்பர்களே, அமானிதம் என்று சொல்லக்கூடிய நேரத்தில், அமானிதம் என்று சொல்லக்கூடிய நேரத்தில், அது வெறுமனே ஒரு பொருள் அல்லது ஒரு பணம் தந்தா அதை பாதுகாத்து அப்படியே திருப்பி கொடுக்கிறது மாத்திரம் அல்ல. அமானிதம் என்று சொல்லக்கூடிய நேரத்தில் அதை விட விசாலமான ஒரு விடயம் இருக்குது என்பதை நாங்க ஒரு நாளும் மறந்துடக்கூடாது. எனவே ஒரு ஆபீஸ்ல வேலை செய்யறதாக இருந்தாலும், ஒரு கடமை, ஒரு பொறுப்பு வந்து தரப்படுவது, அந்த பொறுப்பு இருக்குதே ஒரு அமானிதம். உமர் ரழியல்லாஹு அன்ஹு அவர்கள், கண்ணியத்துக்குரிய சகோதரர்களே, நண்பர்களே, பொறுப்புணர்வு உள்ள ஒரு அரசராக இருந்தார், ஒரு கலீபாவாக இருந்தார், ஒரு அமீருல் முஃமினீனாக இருந்தார். எந்த அளவுக்கு பொறுப்புணர்வு இருந்தா, மனிதர்களை தாண்டி மிருகங்களுடைய விஷயத்துல கவலைப்படக்கூடியவராக இருந்தார். சொல்லுவாங்க, ஈராக்ல நாம் இன்னும் ரோடு வல்ல சரியாக செஞ்சில்ல, எனவே ஒரு கழுத நடந்து கொண்டு போகக்கூடிய நேரத்துல அந்த கழுதையுடைய கால் சருகி, அந்த கழுதையுடைய கால் காயமாகிச்சேண்டா, கியாமத்துடைய நாள் உமர் தானே அதுக்கு பதில் சொல்லணும் என்பதாக கவலைப்பட்டார். ஏன், எனக்கு தந்த பொறுப்பு இருக்கிறதே, என்னுடைய ஆட்சி காலத்துல மனிதர்கள் மாத்திரம் அல்ல மிருகங்களுடைய விஷயத்திலையும் அல்ல எனக்கிட்ட கேட்பானே என்ற பயங்கரே. கண்ணியத்துக்குரிய சகோதரர்கள், என் நண்பர்கள், ஒரு நாள் வேகமாக போறாங்க, அலி ரதியல்லாஹு அன்ஹு நிப்பட்டுறாங்க, கேக்குறாங்க, அமீருல் முஃமினீன் எங்க போறீங்க? இல்ல, ஜகாத்துடைய ஒட்டகங்கள் கைத்த கிழிச்சு கொண்டு அப்படியே ஓடி போகுதாம் என்று கேள்விப்பட்டேன், அதை தான் குடிக்க போறேன். சென்னாங்க, இதுக்கு நீங்களா போகணும் அமீருல் முஃமினீன், வேற யார சரி அனுப்புங்களே. அந்த நேரத்துல சென்னாங்க, அலி நீங்க என்ன சொல்றீங்க, யூப்ரட்டீஸ் சைக்ரீஸ் அந்த கஜல்லா நதிக்கு பக்கத்துல ஒரு ஆடு மவுத்தாகினாலும் அந்த ஆட்டை பத்தி எல்லாம் எனக்கிட்ட தானே கேட்பான் என்பதாக சொல்றான். பக்தாத்ல ஒரு வெள்ளம் வருவது, அங்குள்ள கவர்னருக்கு லெட்டர் எழுதுறாங்க, இந்த அமைப்புல கவனம் செலுத்துங்க. பதில் வருவது, அல்ஹம்துலில்லா வெள்ளம் வந்துட்டு பெய்துட்டு நாங்க எல்லா ஏற்பாடுகள் செஞ்சோம், யாருமே மவுத்தாக இல்ல, ஒரே ஒரு நாய் தான் மவுத்தாகிட்டு. அந்த லெட்டரை வாசிக்க கூடிய நேரத்துல சத்தம் போட்டு உமர் ரதி அல்லாஹு அன்வாங்க அழுகுறா. கேட்டாங்க, என்ன விஷயம்? சொன்னாங்க, பக்தாதுல அந்த நாய பத்தி கியாமத்துடைய நாள் அல்லாஹ் உமர் கிட்ட கேட்டா உமர் என்ன பதில் சொல்லுவார் என்பதாக நான் யோசித்தேன் என்பதாக. கணியத்துக்குரிய சகோதரர்களே, நண்பர்களே, தன்னுடைய ஆட்சியுடைய காலத்துல அவருக்கு கீழே இருக்கக்கூடிய ஆட்டை பத்தி, நாய பத்தி, கழுதைய பத்தி யோசிச்சு அழக்கூடிய அரசர்களாக, கலீபாக்களாக இருந்தார். நாங்களும் நிர்வாகிகளாக இருக்கிறோம், நாங்களும் டீச்சர்ஸாக இருக்கிறோம், நாங்களும் ஒரு பஸ்ஸாக இருக்கிறோம், நாங்களும் ஒரு கணவனாக இருக்கிறோம், நாங்களும் ஒரு வாப்பாவாக இருக்கிறோம். எவ்வளவு பொறுப்புகள் எங்களுக்கு கீழே இருக்குது. இந்த விஷயத்துல நாங்க புறப்பாடு செஞ்சா ரபுல் ஆலமீன் எங்களுக்கு அமானிதமாக தந்த மனைவி, அமானிதமாக தந்த மக்கள், அமானிதமாக தந்த ஊழியர்கள், அமானிதமாக தந்த புள்ளேல், அமானிதமாக தந்த பொறுப்புகளை பற்றி ரபுல் ஆலமீன் கேட்பானா இல்லையா? இதுதான் அமானத்தின் முதலாவதாக ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க சொன்னாங்க, அமானிதத்தை பேணக்கூடியவராக இருங்க. அதே மாதிரி இரண்டாவது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க சொன்ன ஒரு விஷயம் தான், பேசக்கூடிய நேரத்தில் உண்மையை பேசுங்க என்பதாக. பேச்சில உண்மையாளராக இருங்க. கண்ணியத்துக்குரிய சகோதரர்களே, நண்பர்களே, வாழ்க்கையில பல கட்டங்கள், நிலைமைகள், சோதனைகள் வரலாம். ஆனா ஒரு விஷயம், உறுதியான ஒரு விஷயம், சரியா, சில சில கட்டங்கள்ல எங்களுக்கு அனுமதிகள் தந்ததான் இருக்குது. ஆனாலும் பொதுவாகவே சரியா என்ன சொல்லுது என்றா, எவ்வளோ நெருக்கடியான கஷ்டமான நிலைமைகள் வந்தாலும் அந்த நேரங்கள்ல உண்மைய பேசுங்க, ரபுல் ஆலமீன் அந்த பிரச்சனையில இருந்து உங்களே வெளிக்க இருப்பாங்க. கண்ணியத்துக்குரிய சகோதரர்களே, நண்பர்களே, காஃப் இப்னு மாலிக் ரழியல்லாஹு அன்ஹு அவங்க ஒரு முக்கியமான சஹாபி. தபூக்குடைய யுத்த நேரத்துல சஹாபாக்கள் எல்லாத்தையும் முன்பு சேர்த்து ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க மதீனால இருந்து அப்படியே தபூக்குக்கு போறாங்க. அந்த நேரத்துல மீதி இருந்தது முனாபிக்கூன்களும், வயசாளிகளும், பெண்களும், நோயாளிகளும் தான், சிறுவர்களும் தான். இந்த 5 கூட்டத்தை தவிர மொத்த எல்லா சஹாபாக்கள் போனாங்க. 3 சஹாபாக்களை தவிர அதுல ஒருவர் தான் காஃப் இப்னு மாலிக் ரழியல்லாஹு அன்ஹு. இன்றைக்கு போவோம், நாளைக்கு போவோம், நாளாண்டிக்கு போவோம், எனக்கிட்ட நல்ல ஒரு வாகனம் இருக்குது, வேகமாக போகும், அவங்கள டக்கென்று அடைஞ்சு கொள்ளலாம், இப்படி நினைச்சு நினைச்சு அந்த தபூக்கு போகக்கூடியவர்கள் பேசிட்டாங்க ரசூலுல்லாஹோட.
திரும்பியும் வந்துட்டாங்க, இவருக்கு போக கிடைக்கல. இந்த நேரத்துல முனாஃபிகூன்கள் வந்து ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களுக்கு பொய்யான சாட்டு போக்குகளை சொல்றாங்க. யா ரசூலல்லாஹ், இன்ன புயூதனா அவுரம், எங்கட வீட்டுல பெண்கள் இருந்தாங்க, பாதுகாப்புக்கு யாரும் இல்லாம இருந்தாங்க, வயசாளிகள் இருந்தாங்க, நோயாளிகள் இருந்தாங்க, எனவே நான் இல்லாம ஒன்றும் மேலா. இப்படி பச்ச பொய்யான விடயங்களை முனாஃபிகூன்கள் சொல்லி அவங்க தப்பிச்சு கொண்டாங்க. ஆனா காபி பின் மாலிக் ரழியல்லாஹு அன்ஹு அவங்க ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க இடத்துல பேசிட்டு உண்மையை சொல்றாங்க. யார் ரசூலுல்லாஹ், எனக்கு சொல்றதுக்கு எந்த காரணமும் நான் இன்னைக்கு வாரன், நாளைக்கு வாரன், நாளாண்டுக்கு வாரன், இப்படி நினைச்சி நினைச்சி அப்படியே மிஸ் ஆயிட்டு ரபுல் ஆலமீனுடைய கட்டளை வந்துச்சு, இந்த மூணு சஹாபாக்களோட யாரும் பேசக்கூடாது, யாரும் சலாம் செல்லக்கூடாது, யாரும் குடுக்கல் வாங்கல் செய்யக்கூடாது, அவர்கள் அவர்களுடைய மனைவிமார்கள் இடத்தில் இருந்தும் பிரிய வேண்டும் என்பது யோசிங்க. எவ்வளவு பயங்கரமான சட்டம். கண்ணியத்துக்குரிய சகோதரர்களே, நண்பர்களே, ரசூலுல்லாஹ் கிட்ட பேசி சலாம் செல்லக்குள்ள ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க முகத்தை திருக்கலாம். மஸ்ஜிதுக்கு போனா யாரும் பேசுறாங்க இல்ல, பஜாருக்கு போனா கணக்கெடுக்கிறாங்க இல்ல, முழு உம்மத்தும் அப்படியே ஒதுக்கப்பட்ட நிலைமையில இந்த மூணு பேர் ஆக்கப்பட்டாங்க. கடைசியாக வருவது மனைவிமார்களுக்கும் பிரிஞ்சு போங்கோ என்பதாக சொல்லப்படும். அந்த நேரத்துல காபிர்கள் அரசர்கள் லெட்டர் எழுதுறாங்க காபி பின் மாலிக்கு, உங்களோட முஸ்லிம்கள் உங்களே கைவிட்டுட்டாங்க, வாங்க வாங்க எங்களோட வந்து சேர்ந்துருங்க, நாங்க உங்களுக்கு நல்ல கவனிப்போம் என்பதாக. இந்த நேரத்திலேயும் சில முனாஃபிகூன்கள் சொல்றாங்க, ஒரு பொய்ய சொல்லிட்டீங்கடா தப்பேலும், இப்ப பேசி சொல்லுங்க உண்மையான காரணம் இதுதான், யார சூழல்லா என்ன செய்ய, நான் உங்களுக்கு கொஞ்சம் இப்படி சொன்னாலும் தப்பேலும். ஆனாலும் காபி பின் மாலிக் ரழியல்லாஹு அன்ஹு அவங்க முடிவு செஞ்சுட்டாங்க பொய் சொல்ல மாட்டாங்க. கண்ணியத்துக்குரிய சகோதரர்களே, நண்பர்களே, 50 நாட்களுக்கு பின்னால ரபுல் ஆலமீன் குர்ஆனுடைய ஆயத்தை அல்லாஹ் இறக்கிறான், இந்த மக்களுடைய தௌபாவை நான் ஏற்றுக்கொண்டேன் என்பதாக. ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சந்தோஷப்படுறாங்க, காபி பின் மாலிக் அப்படியே கட்டி அணைக்கிறாங்க ரொம்ப. ஏன்னா அல்லாஹ்வோட கட்டளை, அது சுத்தி தான் பேசாம இருந்தாங்களே தவிர பர்சனல் எந்த கோபமும் இல்ல. அந்த நேரத்துல தான் காபி பின் மாலிக் ரழியல்லாஹு அன்ஹு அவங்க சொல்றாங்க, யா ரசூலல்லாஹ், இன்னல்லாஹ அன்ஜானி பிஸ்ஸிதகி, யா ரசூலல்லாஹ், அல்லாஹ் என்னைய பாதுகாத்தது, அல்லாஹ் எனக்கு வெற்றியை தந்தது, நான் உண்மை பேசின ஒரே ஒரு காரணத்துக்கு தான், நான் உண்மை பேசின ஒரே ஒரு காரணத்துக்கு தான். இவ்வளவு கஷ்டமான நிலைமை நீங்க பேசாம இருக்கிறீங்க, என்ன சகோதரர்கள் சகோதரிகள் மனைவிமார்கள் நண்பர்கள் எல்லாமே பேச விட்டுட்டாங்க 50 நாட்களுக்கு மேல. இஸ்லாத்தை விட்டு போகக்கூடிய அளவுக்கு எண்ணங்கள் வருவது, அந்நிய மக்களினே கூப்பிடக்கூடிய நிலைமை. ஆனா நான் முடிவு செஞ்சுட்டேன் போய் சொல்ல மாட்டேன். எனவே அல்லாஹ் எனக்கு இவ்வளவு இப்ப கண்ணியத்தை தாரான், என்னை இந்த நிலைமையிலிருந்து அல்லாஹ் மாத்துறான், நான் உண்மை சொன்ன ஒரே ஒரு காரணத்தின் காரணமாக தான். அதுக்கு பிறகு சொன்னாங்க, இன்ன மின் தௌபதி இலல்லாஹ் அல்லாஹ் உஹத்தித இல்லா சிதுகன் மா பகீது, நான் இப்ப செய்யக்கூடிய ஆகப்பெரிய தௌபா என்ன தெரியுமா, நான் இதுக்கு பின்னாலையும் மௌத்து வர காட்டேன், போய் சொல்லவே மாட்டேன், யார் சொல்ல போய் சொல்ல கொஞ்சம் சமாளிச்சுட்டு போறதுக்கு பொய்ய. ஆனா நாங்க இப்படியா சொல்றோம், நாங்க எடுத்த வாய்க்கு சொல்லக்கூடிய வார்த்தை தான், இந்த காலத்துல பொய் சொல்லாம ஏழுமா அதுல, இந்த காலத்துல குடுக்கல் வாங்கல் என்றாவே பொய் தான் அதுல, உங்களோட மார்க்கத்தை நீங்க உங்களோட வச்சுக்கோங்க அதுல, பொய் இல்லாம வாழ ஏழுமா அதுல. கணியத்துக்குரிய சகோதரர்களே நண்பர்களே, சர்வசாதாரணமா ஒரு மூமினுடைய அடையாளம் அவர் பொய் சொல்ல மாட்டார். கணியத்துக்குரிய சகோதரர்களே நண்பர்களே, பேச்சு என்று வரக்கூடிய நேரத்தில் சில நேரங்கள் எங்களுடைய பொடுப்போக்கின் காரணமாக, கவன இன்மையின் காரணமாக சில பேச்சுகளை நாம சர்வ சாதாரணமாக பேசுறோம். மௌலானா முஃப்தி தக்கி உஸ்மானி ஹாஃபிஸ் அல்லாஹ் அவங்க சொல்றாங்க, அவருக்கு நடந்த ஒரு சம்பவம், ஒருத்தர் லெட்டர் ஒன்று எழுதுறாரு மௌலானா தக்கிக்கு, முஃப்திதாப் நீங்க பத்துவா கொடுத்திருக்கிறீங்களா, ஆடியோல குர்ஆன் கேட்கறதை விட, ஆடியோல குர்ஆன் கேட்கறதை விட பாட்டு கேட்கறது சிறந்தது என்பதாக. மொழனா முஃப்தி தக்கி உஸ்மானி ஹஃபிஸுல்லாஹ் அந்த பார்த்து ஆச்சரியப்பட, என்ன எனக்கிட்ட இப்படி கேள்வி கேட்கிறாங்க, இப்படி ஒரு கேள்வி கேட்கறதுக்கு காரணம் என்ன, அவருக்கு அப்படி கேள்விப்பட்ட சுட்டி தானே கேட்கிறாரு. மொழனா தக்கி யோசிக்கிறார், ஏன் இப்படி கேட்கிறாங்க, அதுக்கு பிறகுதான் அவருக்கு பட்டிச்சு, யாரோ இவர்கிட்ட ஒரு கேள்வி ஒன்று கேட்கிறாங்க, முஃப்தி சாப் ஆடியோல கிராஸ் கேட்கக்கூடிய நேரத்துல சஜிதாவுடைய ஒரு சட்டம் வந்தா
சஜிதா செய்யறது கட்டாயமா என்று கேள்வி கேட்க போல ஹனபி மதஹப அடிப்படையாக வச்சு முக்தி தக்கி அவங்க சொல்றாங்க. ஆடியோ என்று சொல்றது உண்மையான குரல் அல்ல, எனவே இதுல அது லைவான குரல் அல்ல, எனவே இந்த நேரத்துல நீங்க சஜிதா செய்ய வேண்டிய தேவையில்ல என்று நான் பத்துவாண்டு கொடுத்தேன். ஹனபி மதஹப அடிப்படையாக வச்சு இதை தான் வாய்க்கு வாய் போக 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 கைய கால மூக்க நாக்க எல்லாம் வச்சு முக்தி சாப் சொல்லிட்டாரு. ஆடியோல கிராத் கேட்கறத விட பாட்டு கேட்கறது நல்லம் என்பதா. கண்ணியத்துக்குரிய சகோதரர்களே, நண்பர்களே, அதே தான் இந்த காலத்துல மீடியா மூலமாக நாங்களும் ஒவ்வொரு பேச்சுகளை குடும்பங்களுக்கு மத்தியில பல பிரச்சனைகள் வர்றதுக்கு காரணம் என்னென்றா ஒரு விஷயத்தை சொல்லிருப்போம், அது பொதுப்போக்காக சில நேரத்துக்கு கவனமின்மையின் காரணமாக அதை சொல்லக்கூடிய நேரத்துல அவர் இப்படிதான் சொன்னார் என்று நினைக்கிறேன், அவர் சொன்னதில் இதுதான் அர்த்தம் என்று நினைக்கிறேன். கண்ணியத்துக்குரிய சகோதரர்களே, நண்பர்களே, அதுவும் பொய் என்பதுல எந்த சந்தேகமும் இல்லை. அல் கிஃபாயா ஃபி இல்மி ரிவாயா என்ற கிதாப்ல ஹதீப் அல் பக்தாதி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவங்க சொல்றாங்க, அந்த காலத்துல முஹத்திஸூன்கள் ஹதீஸ்களை ரிவாயத் பண்ணக்கூடியவங்க எவ்வளவு பக்குவம் பேணுதலோட இருந்தாங்க. அரபுல ஹத்தசனா புலானுன் என்று சொன்னா ஹத்தசனா என்று சொன்னா எங்களுக்கு அறிவித்தார், இன்னார் எங்களுக்கு அறிவித்தார், ஹத்தசனா. கண்ணியத்துக்குரிய சகோதரர்களே, நண்பர்களே, ஒரு முஹத்தித் ஒரு ஹதீஸ அறிவிக்கக்கூடிய நேரத்துல ஹத்தசனா என்று சொல்லாம சனா புலானு என்றதும் சொல்லிக் கொண்டு போறார். ஹத்தசனா என்ற முழு வார்த்தைய சொல்லாம அவர் எங்களுக்கு சொன்னார் என்று சொல்லாம சொன்னார் அல்லது எங்களுக்கு என்ற வார்த்தையை மட்டும் சொல்லிட்டு போறார். கேட்க, ஏன் இந்த ஹத்தசனால சனாவை மட்டும் சொல்லிட்டு நீங்க போறீங்க, ஹத்த என்று சொல்லாம? கணியத்துக்குரிய சகோதரர்களே, அந்த நேரத்துல அந்த முஹத்தி சொல்றார், அந்த ஆலிம் சாப் அந்த உஸ்தாதுடைய மஜ்லிஸ்க்கு நான் பெய்து உட்காரக்கூடிய நேரத்துல அவருடைய அந்த சனா என்ற கடைசி குண்டுதான் எனக்கு காதுல கேட்டுச்சு. அவர் ஆரம்பத்துல ஹத்த என்று செல்லக்கூடிய நேரத்துல அந்த மஜ்லிஸ்ல நான் இருக்கல, அது எந்த காதுல விழ இல்ல, சனா என்றது இருந்துதான் என்ற காதல விழிஞ்சி. எனவே நான் அந்த ஹதீச இன்னொருத்தருக்கு அறிவிக்கக்கூடிய நேரத்துல முழுமையான அமைப்புல ஹத்தசனா என்று சொல்றதும் பொய் என்பதான். அந்த அளவுக்கு அல்லாஹ் பயந்தான். கண்ணியத்துக்குரிய சகோதரர்களே, நண்பர்களே, சும்மா யோசிங்க, நாங்க உலகத்துல வாழக்கூடிய நேரத்துல ஒருத்தரை பைத்து கெடுக்கிறதுக்காக வேண்டி எவ்வளவு பெரிய பொய்ய சொல்லுவோம், ஒருத்தரை ஜோக் பண்றதுக்காக வேண்டி எவ்வளவு பெரிய பொய்ய சொல்லுவோம், ஒரு வியாபாரத்துக்காக வேண்டிய எவ்வளவு பெரிய பொய்ய சொல்லுவோம். எனவே ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க சொன்ன ஒரு விஷயம் தான், ஒரு மனிதன் ஒரு மூமினாக இருக்கிறதாக இருந்தா அவனுக்கு துணியால் ஒரு நிம்மதியான வாழ்க்கணும் என்றா பொய் அவன் சொல்லக்கூடாது. மூணாவதாக ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க சொன்ன விஷயம் தான், ஹுஸ்னு கலீகத்தின், அழகான பண்பு உள்ள ஒருவராக அவர் உலகத்துல வாழ்ந்ததா, அழகான பண்பு உள்ளவர். முதலாவது அமானிதத்தை பேன்றது, இரண்டாவது பேச்சில உண்மையாளராக இருக்கிறது. கண்ணியத்துக்குரிய சகோதரர்களே, நண்பர்களே, இந்த முதல் ரெண்டு தன்மைகள் இருக்கிறதே, இந்த ரெண்டு தன்மைகள் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களுக்கு நுபுவத் கிடைப்பதற்கு முன்னாலே இருந்துச்சு என்பதை நாம மறந்துடக்கூடாது. அஸ்ஸாதிக் அல் அமீனாக ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களுக்கு நுபுவத் கிடைக்க முன்னாலே இந்த ரெண்டு பட்டங்களில் நம்பிக்கையாளர் உண்மையாளர். மூணாவதுதான் அழகான பண்புள்ளவராக இருக்கிறது. ஆக முக்கியம் கண்ணியத்துக்குரிய சகோதரர்களே, நண்பர்களே, அழகான பண்பு என்று சொல்லக்கூடிய நேரத்துல மறந்துடவானம் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க சொன்ன ஒரு முக்கியமான ஒரு விஷயம் தான், இன்ன மின் அஹப்பிக்கும் இலையா, இன்ன மின் அஹப்பிக்கும் இலையா, எனக்கு ஆக நெருக்கமானவராக இருக்கக்கூடியவர், எனக்கு ஆக முஹப்பத்தாக இருக்கக்கூடியவர், அக்ரபிக்கும் இலைய, எனக்கு மின்னி மஜ்லிசன், அதாவது எனக்கு ரொம்ப நெருக்கமாக இருக்கக்கூடியவர் யௌமல் கியாமா, அஹப்பிக்கும் இலைய வ அக்ரபிக்கும் மின்னி மஜ்லிசன் யௌமல் கியாமா, கியாமத்துடைய நாள் எனக்கு ரொம்ப நெருக்கமானவராக என்னுடைய உள்ளத்துல ரொம்ப இடம் எடுத்த முஹப்பத்து கூறியவர் யாருன்னு தெரியுமா? மூணு தடவை கேட்டாங்க சஹாபாக்கள் சொல்றாங்க, பலா யார சொல்ல கொஞ்சம் சொல்லுங்களே, யாரு சொல்லல, யாரு சொன்னாங்க, அஹ்சனுக்கும் அஹ்லாகா, உங்களில் யாருக்கு அழகான பண்புகள் இருக்கிறதோ, செல்ல உங்களில் யார் அதிகமாக தஹஜ்ஜுத் தொழுறாங்களோ,
உங்களில் யார் அதிகமாக குர்ஆன் ஓதுறாங்களோ, உங்களில் யார் அழகாக ஹதீஸ்களை மனனம் செஞ்சிருக்கிறாங்களோ, இல்லை இல்ல உங்களில் அழகான பண்புகள் யாருக்கு இருக்கிறதோ அவர்தான் சொர்க்கத்தில் கியாமத்துடைய நாள் எனக்கு ரொம்ப நெருக்கமாக, எனக்கு ரொம்ப விருப்பத்துக்குரியவராக இருக்கும். எனவே கண்ணியத்துக்குரிய சகோதரர்களே, நண்பர்களே, உலகத்துல வாழக்கூடிய நேரத்துல மனைவி இடத்துல, புள்ளையல் இடத்துல, உம்மா பாப்பா இடத்துல, சகோதர சகோதரிகள் இடத்துல, குடும்பத்திடத்துல நல்ல ஒரு மனிதன் என்று பெயர் எடுக்கிறது இருக்குது. இது ஆக முக்கியமான ஒரு விஷயம். அழகான பண்புகளோட வாழ்றது இருக்குது. இது ஆக முக்கியமான ஒரு விஷயம். அழகான பண்பு என்று சொல்லக்கூடிய நேரத்துல முதலாவது நிபந்தனை தான் கண்ணியத்துக்குரிய சகோதரர்களே, நண்பர்களே, சொல்லுவாங்க பொலைட்னஸ் அல்லது சொல்லுவாங்க பணிவுத்தன்மை என்பதான். இந்த பணிவுக்கு நேர் மாற்றமானதுதான் பெருமை. யாருக்கு பெருமை இருக்கிறதோ அவர் ஒரு அழகான பண்புள்ளவராக இருக்கவே மாட்டார் என்பதை மறந்துடுவார். ஒரு நாளும் அவருக்கு ஒரு அழகான பண்புள்ளவராக இருக்க முடியாது. கண்ணியத்துக்குரிய சகோதரர்களே, நண்பர்களே, பணிவு என்று சொன்னா என்ன தெரியுமா கருத்து? அவருடைய உள்ளத்தில் எல்லா சந்தர்ப்பத்திலேயும் என்ன இருக்கும் என்றா, என்னைய விட அடுத்தவர் சிறந்தவர் என்ற சிந்தனை இருந்து கொண்டேதான். என்னைய விட அடுத்தவர் அல்லாஹிடத்துல நெருக்கமானவர், என்னைய விட அடுத்தவர் சிறந்தவர். உலகத்தில் ஒரு கெட்ட மனிதன் இருக்கிறதாக இருந்தா அது நான் தான் என்றது உள்ளத்தில் ஆழமாக பதிஞ்சிருக்கும். எனவே கண்ணியத்துக்குரிய சகோதரர்களே, நண்பர்களே, அவர் மனைவியோட, அவர் புள்ளையலோட, அவர் தாய் தந்தர்களோட, அவர் உலகத்துல மக்களோட புலங்கக்கூடிய நேரத்துல நான் தான் கெட்டவன், என்னைய விட மக்கள் எல்லாமே சிறந்தவர்கள் என்ற சிந்தனை வந்தா ஒரு நாளும் அவரிடத்துல பெருமை என்றது இருக்கவே இருக்காது. ஒரு மனிதனிடத்துல பணிவு வரணும் என்றா அவன் எப்பயும் பார்க்கணும் என்ற ஸ்டேட்டஸ் இல்ல. நான் ஒரு முஃப்தியா இருக்கிறேன், நான் ஒரு மௌலவியா இருக்கிறேன், நான் ஒரு டாக்டரா இருக்கிறேன், நான் ஒரு நிர்வாகியா இருக்கிறேன், நான் ஒரு பட்டதாரியா இருக்கிறேன், நான் ஒரு ஆசிரியராக இருக்கிறேன், நான் பொண்டாட்டிக்கு மாப்பிள்ளையா இருக்கிறேன், நான் பிள்ளைக்கு வாப்பவா இருக்கிறேன். இப்படி நீங்க பட்டத்தை உள்ளத்துல வச்சு கொண்டீங்கன்னா உங்களுக்கு பெருமை தான் வரும். நீங்க என்ன தெரியுமா யோசிக்கணும், அலம் யக்னுத்பதம், நீ ஒரு இந்திரிய துளியா ஹரிக்கல்லையா? ஒரு ரத்த கட்டியா ஹரிக்கல்லையா? ஒரு சத கட்டியா ஹரிக்கல்லையா? ஒரு மனிதன் அவனுடைய ஆரம்பத்தை யோசிக்கும். மின் ஐயி ஷைஇன் ஃபலகம் மின் நுத்ஃபத்தின் ஃபலகம். ரபுல் ஆலமீன் கேக்குறா, நீ எதால படைக்கப்பட்டாய் என்பது உனக்கு தெரியுமா? நீ படைக்கப்பட்டது ஒரு தண்ணி துளியால தான் என்பதா அல்ல, இந்திரியத்தால படைக்கப்பட்டாய். அலம் நக்லுக்கும் மிம்மாஇன் மஹீன். மஹீன் என்று சொன்னா பொறுமதி அற்ற ஒரு திரவத்தால தான் உங்களை நாங்க படைத்தோம் என்பதால் அல்லாது, உங்களோட பட்டத்தை பதவிய உங்களோட சீட்ல போய் உட்கார்ந்து நான் யார் என்பதை யோசிக்க வானம். உங்களோட ஆரம்பத்தை யோசிங்க. அட இந்திரிய துளி ஆடல பட்டச்சி என்று தட்டக்கூடிய நிலைமையில தாண்டி இருந்தாய். புட்டுவத்தில் உட்கார்ந்து கொண்டு நான் யார் என்பதை யோசிக்க வானம். டொய்லெட்டு வைத்து குந்தி யோசிங்க, நான் எங்க இருக்கிறேன், ஏதோ ஒன்றபால என்ன வெளியாகுது, அல்ல ஏதோ சதைய வச்சு தோலை வச்சு என்னைய மரத்தை சுட்டி உள்ளுக்குள்ள நஜிஸ் இல்லாம விளங்குது, நஜிஸ் விளங்காம இருக்குது, ஒரு நாலு சரக்க வயிற்றால வைத்துட்டேன்டா, எவ்வளவு பெரிய பயில்வானா இருந்தாலும் மட்டில் அப்படியே விளங்கிடுவார். இவைகளை யோசிங்க. நான் முஃப்தி, நான் ஆலிம், நான் டாக்டர், நான் இன்ஜினியர், நான் லாயர், இல்ல இல்ல. கண்ணியத்துக்குரிய சகோதரர்களே, நண்பர்களே, பட்டம் அது கையில இருக்கட்டும், ஆனா உள்ளத்துல நான் அல்லாஹ்வுடைய அடிமையாக இருக்கேன். எனவே மகனுக்கு முன்னால, மனைவிக்கு முன்னாலையும் அவர் ரொம்ப பணிவான அமைப்புல, இறக்கமான அமைப்புலதான் நடந்து கொள்வார். ஹா, சில நேரங்கள்ல ரபுல் ஆலமீன் எங்களுக்கு கொடுத்த பொறுப்புகளை சரியாக செய்யக்கூடிய நேரத்துல மகனுக்கு கொஞ்சம் கடினமாக நடக்க வேண்டிய, அல்லது ஒரு டீச்சர் மாணவனுக்கு, ஆசிரியர் மாணவனுக்கு கொஞ்சம் கடினமாக நடக்க வேண்டிய தேவை வரும். எப்பையும் தரிமகன் 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 என்று இருந்தா அவன் உருப்பட மாட்டான். அவனுக்கு நான் கொஞ்சம் அச்சமூட்டி எச்சரிப்போனும், கொஞ்சம் பயம் காட்டோனும் என்ற தேவை வந்தாலும், கண்ணியத்துக்குரிய சகோதரர்களே, நண்பர்களே, அஷ்ரஃப் அலி தானவி ரஹிமஹுல்லா அவங்க அதுக்கு ஒரு அழகான உதாரணத்தை சொல்றார். ஒரு அரசர் இருக்கிறார், அரசர். அந்த அரசர் கேட் கீப்பரை கூப்பிட்டு, செக்யூரிட்டியை கூப்பிட்டு சொல்றாங்க, நாலு பேரை தவிர, இன்னார் இன்னார் இன்னார், இந்த நாலு பேரை தவிர
யாரையும் உள்ளுக்கு அனுப்பவானம், நான் ஒரு ரெஸ்டாரண்ட் எடுக்க போறேன் என்று சொல்றார் உதாரணம். சரியா, இந்த நாலு பேர் ரொம்ப நெருக்கமானோம். இந்த நாலு பேர்ல இளவரசன் அரசண்ட மகண்ட பேரை சொல்ல, மகன் வந்தாலும் துரகவானம் என்றுதான் சொல்லி. இந்த நேரத்துல கேட் கீப்பர் இருக்கிறாரு, சொல்லிருக்கிறது அப்துல்லா, ஜெயித், அப்துல் ரஹ்மான், அப்துல் ஜப்பார் என்று வைப்போமே. இன்னொருத்தர் வாராரு, முர்ஷித் என்று ஒருத்தர் வாராருன்னு வைப்போமே. இந்த நேரத்துல செக்யூரிட்டி இருக்கிறாரு, அப்துல்லா உங்களுக்கு போகலாம், உங்களுக்கு போகலாம். இந்த நேரத்துல கொஞ்சம் கடினமாக தான் நடந்து கொள்வார். ஏன்? அரசருடைய ஆர்டர் இந்த நாலு பேர் மட்டும்தான். இந்த நேரத்துல இளவரசர் வந்தாலும் அரசண்ட மகன் வந்தாலும் இவருக்கு ஆர்டர் என்ன? இவருக்கு ஒரு பொறுப்பொண்டு கொடுக்கப்பட்டிருக்குது, யாரையும் அனுப்பவானம். இந்த நேரத்துல இவர் அந்த சட்ட பிரகாரம் தான் நடப்பாரு. இளவரசனே, எனக்கு உங்களையும் அனுப்ப முடியாது. இந்த நேரத்துல அவருடைய உள்ளத்துல எப்ப சரி வருமா, நான் இளவரசனை விட சிறந்தவன் என்று வருமா? இல்ல இல்ல, எப்படியும் இளவரசர் அவரனைய விட, பிரின்சஸ் என்னைய விட சிறந்தவர் தான். ஆனா கொடுத்த பொறுப்பை நான் செய்யணுமே, அது சுட்டி உங்களை அனுப்பலாம். அதே மாதிரிதான் நான் மகனை விட சிறந்தவன் அல்ல, அவன் தப்புவ அவன் அல்லாஹோட நெருக்கமா இருக்கலாம். நான் மனைவிய சிறந்தவன் என்று சொல்லல, என் மனைவி சிறந்ததுக்கு அல்ல இடத்துல தக்குவல நெருக்கமா இருக்கலாம். எனக்கிட்ட வேலை செய்யற வேலைக்காரி அவன் என்னைய விட தக்குவல அல்லாஹுக்கு நெருக்கமா இருக்கலாம். ஆனா சில நேரங்கள்ல ரப்பனுக்கு பொறுப்புகளை தந்திருக்கிறான், அதை செய்யக்கூடிய நேரத்துல அவங்க பொறுப்போக்காக இருந்தா கொஞ்சம் கடினமாக நடக்க வேண்டிய ஒரு நிலைப்பாடு வரும். அஷ்ரஃப் அலி தானவி ரஹிமஹுல்லாஹ் அவங்க சொல்றாங்க, நான் எனக்கு கீழே உள்ளவர்களுக்கு சில நேரத்துக்கு கொஞ்சம் சத்தம் போட்டு பேசுற நேரத்துல அவர்களுடைய நலவுக்கு தான் பேசுறேன். ஏன் என்றா, அல்லாஹுடைய கட்டளை, நான் ஒரு கேட் கீப்பர், அவர் இளவரச நல்ல இடத்துல சில நேரத்துக்கு அதை விட நெருக்கமா இருக்கலாம் என்ற சிந்தனையோட நான் பேசுவேன் என்று சொல்றேன். கணியத்துக்குரிய சகோதரர்களே, நண்பர்களே, எனவே எனக்கிட்ட வேலை செய்யற நான் போஸ் கடையில எனக்கிட்ட வேலை செய்யற ஒருத்தர் கொஞ்சம் முன்பின் சரியா வேலை செய்யறார், இல்ல வாப்பா இதுக்கு போறவங்க நீங்க டைமுக்கு வராட்டி, சில நேரத்துக்கு நான் உங்களே விளக்க வேண்டிய நிலைமை வரும். உள்ளத்துல யாழ்ல இவன் என்னைய விட சிறந்தவன், கொஞ்சம் எப்படி பேசினாதான் கேட்பான் யாழ்லா, அது சுட்டிதான் நான் இப்படி பேசுறேன், இல்லாட்டி நான் பெரியவன் இல்ல யாழ்லா. ஆனா பெருமை இல்லாதவன், பெருமை உள்ளவன் எப்படி தெரியுமா பேசுவான்? அதே உனைய நாளைக்கே விலகி போடுவான், கடைசி ஓனி உனக்கு நான் பொஸ்டா தெரியுமா உனக்கு? இதெல்லாம் பெருமையுடைய பேச்சாகாதானே. கண்ணியத்துக்குரிய சகோதரர்களே, நண்பர்களே, எனவே ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மூணாவது சொன்ன தன்மை தான் ஹுஸ்னு கலீகத்தின், அழகான பண்புள்ள ஒருவராக நீங்க இருங்க என்பதாகும். நாலாவது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, இஃபத்துன் ஃபீ துஹ்மத்தின் என்பதாகும். இஃபத்துன் ஃபீ துஹ்மத்தின் என்று சொன்னா உங்களோட சாப்பாட்டுடைய விஷயத்துல நீங்க பேணுதல் பக்குவத்தை பற்று பிடிச்சுக்கோங்க, நீங்க ஹலால மட்டும் சாப்பிடுங்கோ, ஹராச சாப்பிடவான். கண்ணியத்துக்குரிய சகோதரர்களே, நண்பர்களே, சாதிபு நபி வக்காஸ் ரதி அல்லாஹு அன்ஹு அவங்க வந்து கேக்குறாங்க, யா ரசூலல்லாஹ், எனக்கு துஆ கேளுங்க யா ரசூலல்லாஹ், நான் முஸ்தஜாபு துஆவாக ஆகணும், முஸ்தஜாபு தஆவாக ஆகணும், நான் கைய தூக்கி கேட்டா அல்லாஹ் என் துஆக்கள் எல்லாத்தையும் கபூல் செய்யணும் யா ரசூலல்லாஹ். அப்படியா கொண்டு ஒருவனாக மாறுறதுக்கு எனக்கு துவா கேளுங்க. ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் என்ன தெரியுமா சொன்னாங்க, யா ஸஅத், யா ஸஅத், அதிப் மத்அமக தகுன் முஸ்தஜாப தஅவ. சொன்னாங்க, ஸஅத், நீங்க உங்களோட சாப்பாட்ட பரிசுத்தமானதாக ஆக்கிக்கோங்கோ, ஹலால மட்டும் சாப்பிடுக்கோங்கோ, நீங்க அல்லாஹ் இடத்துல முஸ்தஜாபு தஅவாவாக ஆகுவீங்க, உங்களோட துஆக்கள் எல்லாத்தையும் அல்லாஹ் கபூல் செய்வாங்க. அல்லாஹ் அப்படியா கொஞ்சம் ஒருவராக சாதிபு நபி வக்காஸ் ரதி அல்லாஹு அன்ஹு அல்லாஹ் மாத்திட்டான். எந்த அளவுக்கு என்றா, கடைசி காலங்கள்ல கண் பார்வை இல்லாம பேசிட்டு மகல்ல வாசிகள் கஷ்டத்துல விழுந்தவங்க எல்லாம் வருவாங்க, சாத் கொஞ்சம் துவா கேளுங்களே, இவர் கையை தூக்கி துவா கேட்டா அந்த எல்லா மக்களோட பிரச்சனைகள் இல்லாம பேசிட்டு. ஒருத்தர் வந்து கேட்டார், சாத் நீங்க கேட்கற துவா எல்லாம் அல்லாஹ் கபூல் செய்யறார், ஏன் உட கண் பார்வை திரும்பி கேட்கறது, வார்த்தைக்கு துவா கேட்கல, திரிஞ்சா கேட்டாங்க, ஏன் திரிக்கிறீங்க, நிச்சயமாக நான் கைய தூக்கி துவா கேட்டால் அல்லாஹ் எனக்கு கண் பார்வையை திருப்பி தருவான். ஆனா அதை விட அல்லாஹுடைய கதிர பொருந்து கொள்றது, எனக்கு துவா கேட்டு கண் பார்வை கிடைக்கிறது விட எனக்கு விருப்பமானது என்றுதான். கண்ணியத்துக்குரிய சகோதரர்களே, நண்பர்களே, இதுதான் சஹாபாக்கள் இடத்தில் இருந்தது. எனவே உலகத்தில் அல்லாஹ் எங்களை அனுப்பினதே மூமினாக வாழ்ந்து மௌத்தாக என்பதற்காக வேண்டிதான். எனவே உலகத்துல மூமினுடைய அடையாளம் என்ன என்றதை நாங்க தேடி 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 இருக்கணும். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஒரு ஹதீஸ்ல சொன்னாங்க, அர்பஉன், நாலு தன்மைகள்,
இன் குன்ன ஃபீக இந்த நாலு தன்மைகள் ஒன்னிடத்தில் இருக்கிறதாக இருந்தால் பல அலைக மா ஃபாதக மின துனியா துனியால என்ன விடயங்கள் உனக்கு கிடைக்காம இருந்தாலும் நீ அதை பத்தி கவலைப்படாதே. இந்த நாலு விடயங்கள் கிடைச்சா உனக்கு போதும், துனியா ஆசிரால நீ வெற்றி அடைவாய். அது என்ன யா ரசூல் அல்லாஹ் சொன்னாங்க? உண்மையாளராக இருக்கிறது, அழகான பண்புள்ளவராக இருக்கிறது. அதே மாதிரி சொன்னாங்க சாப்பாட்டில் அலால மாத்திரம் சாப்பிடுறது. எனவே கண்ணியத்துக்குரிய சகோதரர்களே, நண்பர்களே, இந்த விடயங்களை நாங்கள் ஏன் அதிகமாக பேசணும் என்றால் எங்களோட வீடுகளுக்குள்ள, எங்களோட சிறுவர்களுக்குள்ள, எங்களோட மாணவர்களுக்குள்ள நாங்கள் இதை பேசி பேசி வீடுகள்லையும் கண்ணியத்துக்குரிய சகோதரர்களே நண்பர்களே, நான் எனக்காக வேண்டி பேசுறேன், உங்களுக்காக வேண்டி பேசுறதுக்கு முன்னால எப்ப நாங்கள் இவைகளை முதாக்கரா செய்வோமோ, இந்த நாலு தன்மைகள் ஏண்ட மகன் கிட்ட, ஏண்ட மகள் கிட்ட, ஏண்ட மாணவன் கிட்ட, ஏண்ட மாணவி கிட்ட வாரத்துக்காக வேண்டி எப்ப இவைகளை நாங்கள் பேசி முதாக்கரா செய்வோமோ, முள்ள முள்ள ஏன் இந்த விடயங்கள் எங்களோட வாழ்க்கையில் எடுக்கக்கூடிய சந்தர்ப்பத்தில் பல சோதனைகள் வரதான் செய்யும். அந்த நேரத்தில் நாங்கள் அதில் பாஸ் ஆகிறதாக இருந்தால் கண்ணியத்துக்குரிய சகோதரர்களை நண்பர்கள் அந்த சோதனைகளுக்கு முகம் கொடுக்க வேண்டிய நிர்பந்தமான நிலைமைக்கு தள்ளப்படுவோம். ஆனால் எப்போ அதில் உறுதியாக இருப்போமோ ரப்பல் ஆலமீன் எங்களை நிச்சயமாக சத்தியமாக நிலைமைகளை சீராக்கியே ஆகுவான். எனவே அமானிதத்தை பாதுகாக்கக்கூடிய விஷயத்தில், உண்மை பேசக்கூடிய விஷயத்தில், அதே மாதிரி அழகான பண்புகள் காட்ட வேண்டிய விஷயத்தில், ஹலால தேடக்கூடிய விஷயத்தில் பல சோதனைகள் வரலாம். ஆனால் அதில் இருந்து பாஸ் ஆகிறதாக இருந்தால் நாங்கள் அதில் உறுதியாக அறிவிக்கக்கூடிய நேரத்தில் அல்லாஹுடைய உதவிகள் கிடைக்கும். அதே மாதிரி எங்களோட புள்ளைகள் கிட்ட தீன் வாரத்துக்காக வேண்டி ஒரு குறிப்பான ஒரு விஷயத்தை சொல்லி முடிக்கிறேன். கோவிடுடைய காலத்தில் கண்ணியத்துக்குரிய சகோதரர்களே நண்பர்களே, நாங்கள் மஸ்ஜித்தில் இருந்து மிச்சம் தூரமாகிட்டோம். நிர்பந்தமான நிலைமை, இப்பயும் நாங்கள் டிஸ்டன்ஸ் வச்சு தான் இருக்க வேண்டிய நிலைமை. நாங்கள் எங்களை பற்றி யோசிக்கிறத போல யோசிக்க வேண்டிய ஒரு முக்கியமான விஷயம் தான் எங்களை சிறார்கள். எங்களை சின்ன புள்ளேல் இப்போ மதரசா அல்லது மக்தப் அல்லது குர்ஆன் மதரசா என்ற அமைப்பில் பள்ளிக்கூடங்களோட தொடர்பு வச்சு கொண்டே இருந்தாங்க. ஸ்கூலுக்கும் மாசக்கணக்கு போகல, மதரசாக்களுக்கும் மாசக்கணக்கு போகல. சில நேரங்களில் கேம்ஸில் அடிக்ட் ஆகிருப்பாங்க, தவறான பழக்கங்களில் விழுந்திருப்பாங்க, நேரங்காலங்களை வீணாக்கிற விஷயத்துல விளையாட்டு கூத்துகள் இருந்திருப்பாங்க. ஆனா மறுவ நாங்க ட்ரக்குக்கு வாரது ஆக முக்கியம். எங்களோட புள்ளையில நாங்க இப்ப ஸ்கூலுக்கு அனுப்புறத போல கண்ணியத்துக்குரிய சகோதரர்களே நண்பர்களே, எங்களோட புள்ளையில மக்தபுக்கு, எங்களோட புள்ளையில ஹிப்பலுக்கு, எங்களோட புள்ளையில மதரசாவுக்கு அனுப்பக்கூடிய விடயங்கள்லையும் கவனம் செலுத்துறது ஆக முக்கியம். நாளுக்கு நாள் உலகத்துல பாவங்கள் அதிகரித்து கொண்டிருக்கக்கூடிய இந்த காலத்துல இந்த விடயங்கள்ல நாங்கள் கவனமின்மையாக இருந்துட்டோம் என்றா எங்களுக்கு உள்ளே கிட்ட அமானிதத்தை பாதுகாக்கிற தன்மையோ, உண்மை பேசுற தன்மையோ, அல்லது ஹலால சாப்பிடுற தன்மையோ, அழகான பண்புகளோ வாரதுல ரொம்ப கஷ்டங்கள் உண்டாகும். எனவே நாங்க திருங்கிறத்தோடு எங்களோட புள்ளேலையும் மக்காசிப்கள்ல எப்போது மதரசாக்கள்ல ஏன் மதரசாக்கள் அதே மாதிரி மக்தப்கள் இதெல்லாம் மறு ஆரம்பிக்கப்பட்டிருக்குது. நாங்கள் இதுல பொறுப்போக்கு இல்லாம எங்களோட புள்ளேல மறு அதுல சேர்த்துட்டோம் என்றா இன்ஷா அல்லாஹ் அல்லாஹ் பல மாற்றங்கள் உண்டாக்குவான். எனவே எங்க இந்த விஷயங்களை பேசினோமோ கேட்டோமோ இஹ்லாஸோட அமல் செய்யக்கூடிய பாக்கியத்தை அல்லாஹ் எங்களுக்கு வழங்குவானாக. வ ஆஹிரு தஅவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன்.